Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ வீடியோ வந்து இப்போ வந்து கொரோனா காலம்னால நிறைய மருத்துவமனைகளில் வந்து டாக்டர்ஸு, நர்ஸு, அதர் ஒர்க்கர்ஸ்லாம் தேவைப்படுறாங்க. சரியா? அதனால் மேக்ஸிமம் இப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேவைப்படுறதுனால அது சம்மந்தமான வீடியோ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இந்த ஒரு ரெண்டு வாரம் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிக்டில் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு அடுத்தடுத்து வர இன்ஃபர்மேஷனில் தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அந்த சம்மந்தம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சி வந்து போட்டிருக்காங்க ஜிஹெச்சில். ஸோ அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அது புரியும். அது என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது தான் பத்திரிகை செய்தி தான், 25 கொடுத்துருக்காங்க, சன்னிதான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக மதுரை மாவட்டத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸோ கோவிட் தொற்று நோயை எதிர்கொள்வதற்கு மருத்துவம் மற்றும் மருத்துவம் அல்லாத அத்தியாவசிய சேவை ஊழியர்களின் சேவைகளை தேவைகளின் அடிப்படையில் பயன்படுத்த மதுரை மாவட்டம் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ஆர்வமுள்ள நபர்கள் தாமாக முன்வந்து பதிவு செய்து தமிழக அரசின் அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டலின்படி தேவைகளின் அடிப்படையில் சேவைகள் வழங்க தங்கள் விருப்பத்தை registration.madurai.com என்ற இணையதளத்தில் நீ முகவரியில் பதிவு செய்யலாம். என்னதுலாம், அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் பதிவுலாம். என்னது என்னென்னா, தகுதி வாய்ந்த நபர்களான அலோபதி மருத்துவர்கள், ஆயுஷ் மருத்துவர்கள், பிஎஸ்சி நர்சிங், பொது நர்சிங், இந்தியாவில் பதிவு செய்ய காத்திருக்கும் வெளிநாட்டு மருத்துவம் பெற்ற மருத்துவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், பல்நோக்கு சுகாதார பணியாளர்கள் மற்றும் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் பதிவு செய்யலாம். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபர்தராக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கு பணியிடங்கள் இணைய பதிவு வந்து 22/5/2012 தொடங்கப்பட்டு 30/5 வரைக்கும் நடக்குது. ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் இது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு இதில் நீங்கள் பதியலாம். மறக்காமல் registration.madurai.com இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் ஃபில்லப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ மறக்காதீங்க, உங்கள் நர்ஸ் முடித்தவங்க, 8th முடித்தவங்க அவங்கெல்லாம் போயிட்டால் அவங்கெல்லாம் சுகாதார ஆய்வாளர்கள், பல்நோக்கு சுகாதார பணியாளர்கள் அந்த மாதிரி போஸ்டிங்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு தெரியும். இதில் போயிட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் மதுரை மாவட்டம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். madurai.com இதில் போயிட்டிங்கன்னா இதில் இந்த வெப்சைட் வரும். இதில் கிளிக் ஹியரை கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கிளிக் ஹியரை கொடுத்துட்டிங்கன்னா அது இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமும், காண்டாக்ட் நம்பரு, பார்ட்டிசிபேட்டு, மொபைல் நம்பரு இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்தராக உங்களை அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான வேக்கன்சி, உங்களுக்கு உண்டான ஜாப்ஸ், உங்கள் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் அவங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க. ஃபர்தராக நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மதுரை டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரினியூவல் ஆனதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நான் வர்ற இதை வந்து உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 2-3 நாள் இருக்கிற சமயத்தில் தந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். கடைசி நாளில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா என்னால் அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே நாளில் நீங்கள் எல்லாப்பரும் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலை. ஸோ இது வந்து ஒரு 4 நாள் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த 4 நாளில் ஒரு 40 பேர், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் கிடைச்சாலும் ஒரு சந்தோஷம் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.